காதலுக்கு சேட்ரிக். சரி பசங்களா, நாம இந்த மந்திரத்தை மறுபடியும் சொல்லி பாப்போம். குதிச்சுக்கிட்டே இரு. நான் பண்ணிட்டேன். குதிச்சுக்கிட்டே இரு. இது ரெண்டே உடைஞ்சிருச்சு. குதிச்சுக்கிட்டே இரு. இது வேலை செய்யல. குதிச்சுக்கிட்டே இரு. குதிச்சுக்கிட்டே இரு. குதிச்சுக்கிட்டே இரு. ஓ, என்னால முடியல. எனக்கு தந்திரம் வரல. ஒவ்வொருத்தர் நல்லா முயற்சி பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் நிறைய பயிற்சி எடுக்கலாம். நாளைக்கு நாங்க இங்க இருக்க மாட்டோம். எனது இருக்க மாட்டோமா? ஆமா, நாளைக்கு நம்ம ஐக்கிய தேவதை ஆசிரியர் மாநாட்டுக்கு போக போறோம். உண்மையாவா? ஆமா, அதனாலதான் நாளைக்கு நடக்க போற வகுப்புக்கு வேற ஒரு ஆசிரியரை நீ ஏற்பாடு பண்ணணும். ஆனா நாம அதை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணுமா? நீ இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நாளைக்குள்ள கண்டிப்பா நமக்கு ஒரு ஆசிரியர் வேணும். என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. தந்திரவாதி செட்ரிக் அந்த வகுப்பு எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓ, அவர் நிஜமாவே நல்லா சொல்லி தருவாரா? அவர் உண்மையாவே ரொம்ப நல்லா தந்திரம் பண்ணுவாரு. அவர் நல்லாவும் சொல்லி தருவாரு. ஆனா அவர் இதுக்கு ஒத்துப்பாரா? அவர் தட்டாம இத நிச்சயம் செய்வாரு. நிச்சயமா என்னால முடியாது, என்ன விட்டுடுங்க. தயவு செஞ்சு இத பண்ணுங்க. முக்கியமான வேலையில இருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியலையா இளவரசி? புரியுது, ஆனா ஒரே ஒரு நாள் தான் நான் கேக்குறேன். அது மட்டும் இல்லாம உங்கள மாதிரி மேதாவி கிட்ட நாங்க நிறைய கத்துக்க முடியும். அதெல்லாம் இல்ல, இதுவரைக்கும் என்ன யாரும் மேதாவியா ஏத்துக்கிட்டது கிடையாது. நான் ஏத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப நான் என்ன செஞ்சுகிட்டு இருக்கேன்னு பாருங்க. இதன் மூலமா ராஜ்யத்துல எல்லா முகம் பாக்குற கண்ணாடியிலயும் என்னோட முகம் தான் தெரிய போகுது. எல்லாரும் என்ன பத்தியே நினைச்சிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க தலைவாரும் போது ஒத்துக்கிட்டேனா? காலை வணக்கம் பசங்களா. காலை வணக்கம் செட்ரிக் அவர்களே. இன்னைக்கு நாள் முழுக்க இந்த மேஜையில எப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நான் பச்சை மாளிகைக்கு போறேன், நடுவுல வந்து உங்களை சோதிப்பேன், சரியா? ஒரு நிமிஷம் இருங்க செட்ரிக். நீங்க எங்களுக்கு தந்திரம் சொல்லி தரணும்ல? ஆமா, நீங்க எல்லாரும் சத்தம் போடாம அமைதியா இருந்தாலே அதுவே ஒரு பெரிய தந்திரம் தான். நேத்து நாங்க புது தந்திரத்தை கத்துக்கிட்டோம், அத நீங்க சொல்லி தாங்க. ஓ, சரி சரி, இதோ சொல்லி தரேன். சரி, இந்தாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒன்னா எடுத்துக்கோங்க பசங்களா. ஒருத்தருக்கு ஒண்ணுதான். மந்திர கோல உயர்த்தி அந்த வார்த்தைய சொல்லணும். குதிச்சுக்கிட்டே இரு. இப்ப நீங்க முயற்சி பண்ணுங்க. குதிச்சுக்கிட்டே இரு. குதிச்சுக்கிட்டே இரு. குதிச்சுக்கிட்டே இரு. குதிச்சுக்கிட்டே இரு. மறுபடியும் கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ சொன்ன ஊதானிற குதிரை அதானா? எலியட், உணர்ச்சி வசப்படாத. சரி சரி, இப்ப பாரு, எல்லாரும் தயாரா இருங்க. நான் மூணு என்றேன். ஒண்ணு, ரெண்டு, மூணு. மின்னணும் குதிரையும் பார்க்கணும். இது கொஞ்சம் வேலை செய்யுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதை விட ஒரு சாதாரணமான விஷயம் இருக்கவே முடியாது. முயற்சி பண்ண விவியன். Ha 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 ha